இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கிராண்டான லக்ஷ்மி சோக்கர்ஸ் எப்படி பெயிண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆர்டிசா கம்பெனியோட கோல்டு கலர் நான் எடுத்திருக்கேன். ஃபெவிக்ரில் கம்பெனியோட பிளாக் எடுத்திருக்கேன். இது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷு. இது ஒரு சாதாரண ரவுண்ட் ப்ரஷ் நான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம பெயிண்ட் எடுத்து, இப்போ நான் ஆன்டிக் கோல்டு கலர் கொண்டு வரதுக்காக நான் பிளாக் வந்து நான் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் நான் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியும் சேர்த்து நமக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பீஸ் எல்லாமே நல்லா எலக்ட்ரிக்கலில் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அந்த லக்ஷ்மி டிசைன்ஸ் விட்டுட்டு கீழே இருக்கிற அந்த நீளமாக இருக்கிற அந்த டிசைன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த கோல்டால் நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹேங் ஆகிற பெட்டல் ஷேப், குங்குரு பீடு எல்லாமே, போத் ஃப்ரண்ட் பேக்கு சைடு எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, அந்த டிசைன்ஸ்குள்ளெல்லாம் நல்லா போகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ரெண்டு கோட்டிங் கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இயரிங்ஸ்க்கு அந்த கீழே இருக்கிற ஸ்டிக் பீட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம பேக் சைட் திருப்பி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம், ஏதாவது நம்ம இடத்த மிஸ் பண்ணிட்டோமா என்ன அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கீழே இருக்கிற அந்த பீசஸ்க்கு எல்லாமே நம்ம கோல்டால் பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு நெக்ஸ்ட் டே. இப்போ ஃபெவிக்ரில் கம்பெனியோட பிளாக் கலர் எடுத்திருக்கேன், அதனால் டைல்யூட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அந்த லக்ஷ்மி டிசைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து பேஸ் கோட்டு பிளாக் கலரில் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது மற்ற பீஸ்க்கு, அதாவது நம்ம கோலில் பெயிண்ட் பண்ணி வச்ச பீஸ்க்கு ஆகாத மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு நான் பேக் சைட் சூஸ் பண்ணி பேக் சைட் ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி வச்சு இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிசைன்ஸ்க்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இயரிங்ஸ்க்கு அதே மாதிரி லக்ஷ்மி டிசைனுக்கு பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணிக்கலாம்
எல்லா இடத்துலையும் பெயிண்ட் கரெக்டாக இருக்கா, எங்கேயாவது இருக்கா, ஏதாவது டிசைன்ஸ் படாத எங்கேயாவது பெயிண்ட் ஆகாத இருக்கா, எங்கேயாவது விட்டுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணி அப்படி எதுவும் இருந்ததுன்னா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஆர்டிசன் பிராண்டோட கோல்ட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம டேப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த லக்ஷ்மி டிசைன் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு வரலும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டிசைன் மேலே இந்த மாதிரி வச்சு வச்சு எடுக்கலாம். ஒன்ஸ் ஒரு கோட்டிங் காஞ்சதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இயரிங்ஸ்க்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சாச்சு. இப்போ B7000 க்ளோ யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் இங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பெரிய சைஸு. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். ரெண்டு ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் பெரிய சைஸும் சின்ன சைஸும் எடுத்திருக்கேன். நான் வச்சு நான் பார்த்துக்கிறேன் எது வந்து வச்சா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது. அப்படி பார்த்ததில் எனக்கு சின்ன சைஸ் வச்சது தான் எனக்கு பிடிச்சிது. ஸோ அந்த சின்ன சைஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து அந்த ஃபுல்லாக அந்த ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் இந்த மாதிரி கம் வச்சுட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சா எந்த சைஸில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளூ வச்சு பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம பண்ணிட்டு க்ளூ வச்சு நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துலாம் பண்ணோம்னா அந்த நீட்னஸ் இருக்காது. ஸோ அதுக்காக ஸோ ஒரு ப்ரஷில் இந்த மாதிரி லைட்டாக கம் தடவி இந்த மாதிரி ஸ்டோன்ஸை எல்லாமே இப்படி எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் மட்டும் நான் கொஞ்சம் விட்டுருக்கேன். ஸோ அந்த இடத்துல நம்ம பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோன் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போது அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேறொரு ப்ரஷ் எடுத்து நல்லா கரெக்டாக வச்சு நம்ம அழுத்தி விட்டோம்னா அது நல்லா செட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இது அப்படியே நம்ம வந்து ஒன் டே விட்டுடலாம், நல்லா செட் ஆகிடட்டும். இப்போ இது வந்து நெக்ஸ்ட் டே B7000 க்ளோ எடுத்திருக்கேன். ப்ளையர் கட்டு, பேக் ரோப்பு, பெயிண்ட் பண்ணி வச்ச இயர்ரிங்ஸு, பெயிண்ட் பண்ணி வச்ச சாக்கர் செட்டு, ஸ்டட் பேஸு, ஜம்ப் ரிங். இப்போ ஃபஸ்ட் நம்ம இயர்ரிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்டட் பேஸில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த நம்மளோட இயர்ரிங்ஸில் பேக் சைடில் வச்சு மேலே சென்டராக இல்லாமல் டாப் சென்டரில் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாக்கர் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு ஜம்ப் ரிங் எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த யூபின்குள்ளே உள்ளே விட்டுட்டு பேக் ரோப்லேயும் விட்டு அது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.